டாடா அவங்களோட எல்லா கார்ஸ்லுமே இந்த டயர் மொபிலிட்டி கிட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இன்றைக்கி எந்த கார்ஸ்லுமே வந்து இந்த கிட்டு யாரும் கொடுக்கறது கிடையாது. இதோட ப்ரைஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9000லேருந்து 12000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வெளியில் வாங்கணும்னா இருக்குது. ஸோ இப்படி இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மெஷினை வந்து டாடா ஃப்ரீயாக கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இதோட யூசேஜ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஏர் இன்ஃப்ளேட்டர் மிஷின். அதாவது நம்ம டயருக்கு நம்ம ஆன் தி வேல எங்கேயாச்சும் போகிற வழியில் பஞ்சர் ஆகுது, இல்லை ஏர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் போக இந்த மெஷினை வச்சு நம்ம டயர் பஞ்சருமே வந்து டெம்பரவரி சொல்யூஷனாக ஒரு டயர் பஞ்சரும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வால்வ் வந்து நம்ம கார் டயர்ஸோட மவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒயர்ஸை வந்து நம்ம காரில் வந்து இதுக்கான அந்த 12V சாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லா கார்ஸ்லையுமே இருக்கும். டாடா அவங்களோட கார்ஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம அங்கே 12V வாட்டில் வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கான்டினென்டல் அப்படின்ற இந்த லிக்யூடை வந்து இந்த வால்வில் நம்ம வந்து மாட்டிடணும். ஸோ அந்த லிக்யூடு தான் உள்ளே போய் பஞ்சரை வந்து சரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்மளோட இந்த பஞ்சரை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஹோஸை வந்து நம்ம டயரோட மவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்காக அப்படின்னா, நம்ம கார் வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனில் தான் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட இந்த ப்ளக்கை வந்து நம்மளோட காரில் இருக்கக்கூடிய அந்த 12V சாக்கெட்டில் ப்ளக் பண்ணிடுங்க. நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட இன்ஃப்ளேஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது காற்றை உள்ளே தள்ளுறது மட்டும் இல்லாமல் நம்ம மாட்டிருக்கக்கூடிய இந்த லிக்யூடையும் வந்து நம்மளோட டயருக்குள்ளே ஃபீட் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த 2.2 PSI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிமிட் வர்ற வரைக்கும் மட்டும்தான் இந்த இன்ஃப்ளேட்டர் வந்து ஓடிட்டுருக்கணும். ஸோ இந்த காற்ற இந்த ரேஞ்ச் வந்த உடனே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளே அனுப்பின அந்த லிக்யூட் வந்து டயரோட பாட்டமில் மட்டும் போய் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் வந்து காரை ட்ரைவ் பண்ணணும் நம்ம. அதாவது நார்மல் ஸ்பீடில் ஒரு 50 to 60 km ஸ்பீடில் வந்து நம்ம காரை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லிக்யூட் வந்து கம்ப்ளீட்டாக டயர் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் ஏதாச்சும் பஞ்சர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பஞ்சரை ஃபுல்லாகவே இது போய் ஒரு ரப்பர் மாதிரி மேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிடணும். நம்மளோட டயருக்கு எவ்வளோ ஏர் தேவை அப்படின்றது நம்ம காரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரை திரும்ப நம்ம இந்த இன்ஃப்ளேட்டரில் வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம டயருக்கு தேவையான ஏர் கிடச்சிரும். அப்புறம் நம்ம வந்து இன்ஃப்ளேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த செட்டப் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு 100 to 150 km வரைக்கும் நம்ம கார் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டிரைவிங் ரேஞ்ச் முடிஞ்ச உடனே நம்ம ப்ராப்பராக பார்க்கக்கூடிய அந்த பஞ்சர் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும். ஸோ ஸ்பீட் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா 50 தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போது அந்த ரேஞ்ச் முடிஞ்ச உடனே நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய அந்த நார்மல் பஞ்சர் வந்து கண்டிப்பாக பண்ணிடணும்.